Hi, welcome to Simple Max. Hi students, in the video of 11th Max, பயிற்சி 2.9 உள்ள 11th கணக்கு பார்க்கலாம். 10th கணக்கு உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, நீங்க அதை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க, கீழ்காணும் விகிதமுறு கோவைகளை பகுதி பின்னங்களாக பிரித்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ இதில் கொடுத்துருக்கிற பின்னம் வந்து தகு பின்னமாக தகா பின்னமான்னு பார்த்துக்கோங்க. அதாவது தொகுதி வந்து பகுதியை விட பெருசாக இருந்தது அப்படின்னா அது வந்து தகா பின்னம். தகா பின்னத்தை வச்சு நம்ம வந்து இந்த கணக்கு செய்ய முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து வகுத்துக்கணும். இந்த மேலே இருக்கிற தொகுதியை பகுதியால் வகுத்து ஈவு மீதி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா பகுதி பின்னங்களாக பிரித்து எழுதணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு தீர்வுன்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வகுத்தல் கண்டுபிடிக்க போகிறோம். எது வகுக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x-3 வகுக்கணும். ஸோ எதால் வகுக்கணுமோ அதை நம்ம வெளியில் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x-3 எது வகுபடும் கோவையோ அதை நம்ம உள்ளே எழுதிக்கலாம். 2x² + 5x-11. ஓகேவா, இப்போ இதை நம்ம எப்படி வகுக்கலாம்னு பாருங்கள். உள்ள முதல் டேமை வெளியில் உள்ள முதல் டேமால் வகுக்கிறோம். ஓகேவா, ஸோ பை எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து நமக்கு ஏற்கனவே 9th 10th படிச்சிருக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ 2 கொண்டு இது எல்லாத்தையும் பெருக்கி இதில் எழுதிடலாம். 2 × x² 2x² 2 × 2x + 2 − 4x − 2 = 6. இப்போ அடையாளத்தை மாற்றலாம். ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும். இப்போ இதை நம்ம கழிச்சோம்னா 2x² - 2x² கேன்சல் ஆயிரும். 5x-4x போச்சுன்னா 1x -11 + 6 அப்போ -5. ஓகேவா, அப்போ மீதி வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஈவு ப்ளஸ் மீதி பை வகுத்தி. ஓகேவா, கலப்பு பின்னமாக எழுதுகிற மாதிரி எழுதணும். மீதி பை வகுத்தி, அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், இந்த வடிவத்தில் கொடுத்துருக்கிற கணக்கை எழுதிக்கிடுவோம். 2x² + 5x - 11 / x² + 2x - 3. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஈவு எழுதணும். ஈவு அப்படிங்கிறது என்னது நமக்கு, இங்கே மேலே இருக்கிறது 2. அடுத்தால ப்ளஸ் மீதி வந்து x - 5 / வகுத்தி வந்து என்னது, x² + 2x - 3. ஓகேவா, இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல் சமன்பாடாக நான் வச்சுக்கிறேன். இப்போது இந்த இதில் இந்த x-1 இந்த விகிதமுறு கோவைக்கு நம்ம பகுதி பின்னங்கள் கண்டுபிடிச்சி அதை கொண்டு இந்த 2 கூட ஆட் பண்ணி எழுதிடணும். ஓகேவா, ஸோ நான் அதனால தான் இதை ஃபஸ்ட்டு சமன்பாடாக எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் x-5 / x² + 2x - 3. ஓகேவா, இப்போ இதுக்கு நம்ம ரெண்டாவது ஸ்டெப் என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா கீழே உள்ள பகுதியில் உள்ள கோவை வந்து காரணிப்படுத்தி இருக்குதான்னு பார்ப்போம். இப்போ இது வந்து காரணிப்படுத்தி இல்லை, ஸோ நம்ம காரணிப்படுத்திக்கலாம். என்ன வரும் அப்படின்னு பாருங்கள், பெருக்குனா நமக்கு என்ன வரணும், -3 வரணும், கூட்டுனா என்ன வரணும், 2 வரணும். ஓகேவா, அப்போ அது எந்த எண் வரும் அப்படின்னா 1, 3, 3 மூணுலேருந்து 1 கழிச்சோன்னா 2 வரணும், பெரிய எண்ணுக்கு ப்ளஸ் வரணும், அப்போ இங்கே மைனஸ். அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், x-5 மேலே உள்ளதை எழுதிட்டு கீழே வந்து x-1 × x + 3. ஓகேவா, இப்போ இது தான் நமக்கு காரணியாக இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்து இங்கே எழுதிக்கிடுவோம். x-5 / x-1 × x + 3. ஓகேவா, இப்போ இதை நம்ம எப்படி, 2 காரணிகள் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னா a/x-1 + b/x + 3. ஓகேவா, இதை நான் ரெண்டாவது சமன்பாடாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு மீச்சமை கண்டுபிடிக்கலாம். மீச்சமை கண்டுபிடிச்சா என்ன வரும், இந்த சைடு உள்ளதை நம்ம அப்படி எழுதிக்கிடுவோம். x-5 / x-1 × x + 3 = இதில் நம்ம மீச்சமை எடுக்கும்போது கீழே உள்ள 2 நம்ம பெருக்கிட்டு குறுக்கு பெருக்கல் பெருக்கிடணும். இங்கே 2 பெருக்கி எழுதியாச்சு. இந்த x + 3 இங்கேயும் x-1 இங்கேயும் கொண்டு பெருக்கிக்கலாம். x + 3 + b × x - 1. இப்போ பாருங்கள் கீழே பகுதியில் உள்ள 2 பெருக்கல் இருக்குது. x-1 கேன்சல் ஆயிரும், x+3 கேன்சல் ஆயிரும். இப்போ மேலே உள்ளதை நம்ம ஈக்குவல்னு சொல்லிடலாம். ஸோ நான் சைடு மாற்றி இதை எழுதிக்கிறேன். a × x + 3 + b × x - 1 =
எக்ஸ் மைனஸ் ஐந்து. இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா மூணாவது சமன்பாடாக எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஏயோட வேல்யூவையும் பியோட வேல்யூவையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் மூணு போட்டோன்னா நமக்கு இந்த டேர்ம் ஜீரோ ஆயிரும், பியோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மூன்று எனில் எத்தனாவது சமன்பாட்டில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், மூணாவது சமன்பாட்டில் ஏ இன்று எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் மூணு போட்டுக்கலாம், ப்ளஸ் மூணு. அடுத்தல ப்ளஸ் பி இன்று எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் மூணு மைனஸ் ஐந்து. ஓகேவா? இப்போ இந்த டைம் நமக்கு என்ன வந்துடும், ஜீரோன்னு வந்துடும், மைனஸ் ப்ளஸ்ஸும் ஜீரோன்னு வந்துடும். ப்ளஸ் பி இன்று மைனஸ், ரெண்டுமே மைனஸ், ஸோ ரெண்டையும் கூட்டி அதே அடையாளத்தை போட்டுடலாம். ஈக்குவல் டு இங்கேயும் ரெண்டையும் மைனஸ், ஸோ ரெண்டையும் கூட்டி அதே அடையாளம். இப்போ இதில் பி இந்த ஜீரோ இது கேன்சல் ஆயிரும், இந்த ஜீரோ போயிடும். ஈக்குவல் டு மைனஸ் நான்கு, இங்கே பெருக்கல் இருக்கிற மைனஸ் நான்கு அப்படியே நமக்கு வகுத்தல்ல, சாரி இது வந்து மைனஸ் எட்டு, இங்கே இருக்கிற வேல்யூ எழுதியிருக்கிறேன். இந்த பெருக்கல் இருக்கிற மைனஸ் நாலு இங்கே வரும்போது அதே வகுத்தலில் வந்துடும், அதே அடையாளத்தோட. மைனஸை மைனஸை கேன்சல் ஆயிரும், ஒரு நாள் நான்கு இரு நாள் எட்டு. அப்போ பியோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கிது, ரெண்டு. இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பி டைமை நம்ம ஜீரோவாக்கணும். அப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஒன்று அப்படிங்கிற எண் போட்டால் ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோன்னு பி டைம் ஜீரோவாயிரும். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப் எழுதலாம், எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று எனில் எத்தனாவது சமன்பாட்டில் போடணும், மூணாவது சமன்பாட்டில். இந்த சமன்பாட்டில் எக்ஸுக்கு பதிலாக ஒன்று போடுறோம். அப்போ ஏ இன்று ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் பி இன்று எக்ஸுக்கு பதிலாக ஒன்று, ஒன்று மைனஸ் ஒன்று, அடுத்து எக்ஸுக்கு பதிலாக ஒன்று மைனஸ் ஐந்து. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மூணே ஒன்றையும் கூட்டினா நான்கு, அப்போ நான்கு ஏ, இங்கே இது ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ ஆயிரும். ஈக்குவல் டு பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள்ளே அடையாளம், மைனஸ் நான்கு. அப்போ இதிலேருந்து ஏயோட வேல்யூ மைனஸ் நான்கு, இங்கே பெருக்கையில் இருக்கிற நான்கு இங்கே பை நான்குன்னு வந்துடும், ஒரு நான்கு நான்கு ஒரு நான்கு நான்கு. அப்போ ஏயோட வேல்யூ நமக்கு என்ன வருது, மைனஸ் ஒன்று. ஓகேவா? ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, பியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம ரெண்டாவது சமன்பாட்டில் கொண்டு அப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு பகுதி பின்னங்கள் கிடைக்கும். இந்த பகுதி பின்னத்தை இந்த எக்ஸ் மைனஸ் ஐந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் இந்த இடத்துல கொண்டு நம்ம அப்ளை பண்ணி இந்த ரெண்டு கூட சேர்த்து எழுதணும்னா அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம சமன்பாடு ரெண்டில் நம்ம பிரதியிடலாம். இப்போ ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ எழுதியாச்சு, அதை சமன்பாடு ரெண்டில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ரெண்டாவது சமன்பாடு எடுத்து எழுதியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து ஏக்கு பதிலாக மைனஸ் ஒன்று பை எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் பிக்கு பதிலாக ரெண்டு பை எக்ஸ் ப்ளஸ் மூன்றுன்னு எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூவை அதாவது எக்ஸ் மைனஸ் ஐந்து பை எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்று எக்ஸ் ப்ளஸ் மூணு, ஓகேவா, இந்த வேல்யூவை நம்ம எதில் கொண்டு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா சமன்பாடு ஒன்றில். ஸோ இதை வந்து நான் எத்தனாவது சமன்பாடு, நான்காவது சமன்பாடுன்னு வச்சுக்கிறேன். அப்போ சமன்பாடு நான்கை சமன்பாடு ஒன்றில் பிரதியிட. ஓகேவா? ஸோ முதல் சமன்பாடை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு சமன்பாடு கணக்கில் கொடுத்துருக்கிறது ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து எக்ஸ் மைனஸ் பதினொன்று பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துச்சு, ரெண்டு ப்ளஸ் இந்த டேம் கிடச்சிது. ஸோ இந்த டேமுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற பகுதி பின்னங்களை போட்டுடலாம். மைனஸ் ஒன்று பை எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு பை எக்ஸ் ப்ளஸ் மூன்று. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆயிரும். ஸோ இதில் மைனஸ் எழுதிக்கலாம். அப்போ நம்ம கணக்கை எழுதிக்கிடுவோம், ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து எக்ஸ் மைனஸ் பதினொன்று பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஈக்குவல் டு ரெண்டு, இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ், ஒன்று பை எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு பை எக்ஸ் ப்ளஸ் மூன்று. ஓகேவா? இதுதான் நமக்கு தேவையான, அதாவது விகிதமுறு கோவையை நம்ம என்ன செய்வோம், பகுதி பின்னங்களாக பிரித்து எடுக்கிறது. ஓகேவா? பிரித்து எடுத்தாச்சு, கணக்கோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கணக்கு புரிஞ்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கணக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.